நீங்கள் யாற்றை விதைக்கிறீங்கன்னா, பவுல் சொல்கிறாரு, எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களுக்கு உக்கிரானக்காரன் என்றும் என்ன கடவுன்றார். அதாவது பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட கடையில் மட்டும் பிரியாணி நல்லா போடுறாங்க, அந்த பிரியாணியை விற்று அந்த பாய் பெரிய பணக்கார ஆகிட்டார். திருநெல்வேலியில் குறிப்பிட்ட கடையில் மட்டும் அல்வா நல்லாக்குன்றாங்க, அந்த அல்வா விற்று பெரிய பணக்காரன் ஆகிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஒரே ஒரு ரகசியம் என்ன சொல்லுங்கள், அல்வாவில் இதை எவ்வளவு சேர்க்கணும்னு ஒரு ரகசியம் வச்சுருப்பான் பாருங்கள். அந்த ஒரு ரகசியம் தான் அவனை கோடீஸ்வரன் ஆக்கியிருக்கு. கையை தட்டுங்களேன், கையை தட்டுங்களேன். ஒரு ரகசியம், இந்த பிரியாணிக்குன்ற பாய், அந்த குறிப்பிட்ட ஜாஃபர் பிரியாணி அல்ல திண்டுக்கல் பிரியாணி, எல்லாரும் அரிசியை தான் போடுறாங்க, எல்லாரும் கசகசாக தான் போடுறாங்க, ஆனால் கசமுசான்னு கிண்டிடுறாங்க. ஆனால் அவங்க அவனுக்கு ஒரு ரகசியம் தெரியும் பாருங்கள், ரகசியம். ஆமாம், அருப்பு கோட்டைக்கு போய் சேவு வாங்கினீங்கன்னா அங்கே வாங்குகிற சேவு வித்தியாசமாக இருக்குது, மணப்பாறையில் இருக்க முறுக்கு வித்தியாசமாக இருக்குது, திருப்பதியில் இருக்க லட்டு. ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு ரகசியம் தெரியுது. நான் கேட்குறேன், ஒரே ஒரு ரகசியம் அவனை கோடீஸ்வரன் ஆக்கும்னா, வாரந்தோறும் எத்தனை ரகசியங்களை நீங்கள் தேவன்கிட்ட வந்து கற்றுக்கிறீங்க, அது எவ்வளவு உங்களை ஆசீர்வதிக்குது, எவ்வளவு உங்களை கோடீஸ்வரன் ஆக்கக்கூடிய ரகசியங்களை வேதத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். எந்த மனுஷனும் எங்களை தேவனுடைய ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களுக்கு உக்கிரானக்காரன் என்றும் என்ன கடவன்றான். ஏ அப்பா, இதெல்லாம் பவுல் தான் சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது, கொன்றுவாயன் என்ன பெருமையாக பேசுகிற. பவுல் சொல்லுகிறார், நாங்கள் ரகசியங்களுக்கு உக்கிரானக்காரன் என்ன அர்த்தம், வி ஆர் த ஹோல் சேல் ஆஃப் ஃபார் சிக் ரிவீலிங் சீக்ரெட்ஸ், வி ஆர் த குடவுன் அல்லது என்ன சொல்ல வந்து இன்சார்ஜ் ஆஃப் ரிவீலிங் மிஸ்ட்ரிஸ். நாங்கள் தான் என் மொத்த சரக்கு, பைபிளில் இருக்க ரகசியங்களுக்கெல்லாம் நாங்கள் தான் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மேலே சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட். இப்படி சொல்ல முடியுமா? ஊழியக்காரன் சொல்கிறான், என்னப்பா ரகசியமா, நம்ம தான் ஸ்டாக்கிஸ்ட்டு. ஆ, எது காணிக்க பற்றி ரகசியமா நான் சொல்கிறேன் கேட்டுக்க, வந்து ஜபத்தை பற்றி ரகசியமாக நான் சொல்கிறேன் கேட்டுக்க, வந்து ஆரோக்கியத்தை பற்றி ரகசியமாக நான் சொல்கிறேன் கேட்டுக்க, நீடிய வாழ்வு நான் சொல்கிறேன் கேட்டுக்க, பிஸ்னஸில் ஐஸ்வர்யம் நான் சொல்கிறேன் கேட்டுக்க. என்னையாது ஒன்று தான் இல்லாமல் நாங்கள் தான் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட்ன்றான். கையை கட்டுங்க. எந்த மனுஷனும் எங்களை தேவனுடைய ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களுக்கு உக்கிரானக்காரன் என்றும் என்ன கடவன். ஒன்று குறிந்தில் வரும் வாசிங்களேன், 4:1. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் பிரானக்காரர் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். ஆங்கிலத்தில் என்ன இருக்கு, we are the in charge of revealing mysteries. சார் என்ன கொடுமை சார் இது, எங்க நாங்கள் தான் சார் ஃபுல் இன்சார்ஜ், இந்த ஏரியாவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுலாம் நாங்கள் தான். அப்படி வரும் பவுல், இதெல்லாம் பெருமையாக தெரியலையா? அப்போ அந்த அளவுக்கு முன்னாடி கடினமானவன் உட்காந்துருக்கான், அதனால தான் பவுல் இந்த அளவுக்கு பேசுகிறான். பவுல் சொல்கிறாரு, நீங்கள் தான் என்ன மேன்மை பாராட்ட வைக்கிறீங்க. அப்போ பவுல் தான் யாருன்னு சொல்ல வைக்கிறதுக்கு அவனுக்கு முன்னாடி இறுதி இருதய முடிய ஒரு 4 பேர் உட்கார வைக்கிறார். அப்போ தான் பவுல் ஃபுல் போர்ஸில் என்ன சொல்லுவார், ஊழியக்காரன்னா யாருன்னு பேசுவார், நாங்களாம் நோட்ஸ் எடுத்துக்குவோம். கையெழுத்துட்டு அப்போ என்ன சொல்கிறான், வி ஆர் த இன்சார்ஜ் ஆஃப் மிஸ்ட்ரிஸ். என்ன திமிரு பாருங்க, வி ஆர் த இன்சார்ஜ் ஆஃப் மிஸ்ட்ரிஸ். இது எதுக்கு அவன் சொல்ல வரான்னா, நாங்கள் உக்கிரானக்காரர், நாங்கள் தான் வந்து அதற்கான பொறுப்பாளர்கள், ரகசியங்களை கொடுப்பதன் ரகசியம். நான் பவுல் சொல்கிறாரு, நான் கேட்குறேன், நீ இவ்வளோ காணிக்க கொடுக்கலாமா நீ யோசிக்கிறியே, நான் இவ்வளவு மேட்ரு இவனுக்கு பேசலாமா நான் யோசித்திருந்தா. சார் திரும்ப சொல்லுங்கள், திரும்ப சொல்லுங்கள், யாரோ சொல்கிறீங்க, நாங்கள் சொல்லவே இல்லையா, நான் சொல்லுவேன், உங்களுக்கு புரிய வைக்கிற சொல்கிறேன், இவ்வளோ ஆஃபரிய ஒரு ஆள் கொடுக்குறதா அப்படி நீ யோசிக்கிற, இவ்வளவு ரகசியத்தை ஒரு ஆளுக்கு தேவையா அப்படி நான் யோசித்தேனா அப்படின்னு பவுல் கேட்குறார். ஆவிக்குரிய நன்மைகளை நாங்கள் உங்களுக்கு விதைத்திருக்க சரீர நன்மைகளை அறுப்பது பெரிய காரியமா? கையை தட்டுங்க. ஆமே, என்ன திமுரு, என்ன தெனாவட்டு, இதெல்லாம் இருக்கிறவனுக்கு பேர் தான் பவுல். கையை தட்டுங்க. ஒரு அவருக்கு பவுல்னா நீ நொந்து நூடுல்ஸ் ஆனவனை நினைக்கிறிய, அவன் இல்லை. ஐயோயோ, என்கிட்ட வாங்கினா அடியோட போயிடும், பவுல்கிட்ட போனால் டிசியை கிழிச்சு கொடுத்துருவான். காணிக்கையை பற்றி மட்டும் பவுல்கிட்ட எழுதிஞ்சிடாங்க, ரெஃபரன்ஸுக்கு போயிடாதீங்க. ஆமாம், ஒருத்தரை பற்றி சொன்னாங்க, வந்து அவர் தபேலா கொடுத்தாருன்னு, அந்த தபேலாவை கொண்டு போய் தபேலா வாசிக்கிறவன் வேற ஒரு பாட்டுக்கு வாசித்துட்டான்,
உடனே அந்த தபேலா சொந்தக்காரர் தூக்கிட்டு வா, அவன் என் பாட்டுக்கு மட்டும்தான் நான் வாசிக்கணும்னு நான் சொன்னேன், அந்த தபேலாவை தூக்கிட்டு வாங்கணும், தூக்கிட்டு வந்துட்டான். அவன் அமைதியாக போயிருக்கலாம். இவன் நேராக அவற்றே நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன்ட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு நேராக வந்து, ஐயா தபேலாவை எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்படியா? அவன் சைக்கிளையும் பிடிங்கி வைன்ட்டார். நான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் பக்கத்தில், அட பாவி சைக்கிளோடு போயிருக்கலாம் மேடா நீ, இந்த ஆள்கிட்ட வந்து முறையீடு வந்து இவன் சைக்கிளும் பிடிட்டேன். அதை மாதிரி நீங்கள் காணிக்கையை பற்றி முறையிடுறதுக்கு நீங்கள் பவுல்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்காங்களேன், ஆ நீங்கள் சட்டையை கழட்டிட்டு பனினையும் கழட்டிட்டு. காணிக்கை பற்றி பேசும்போது நான் உனக்கு கொடுக்குற ஆவிக்குரிய ரகசியங்களுக்கு அவர் சொல்கிறாரு, நான் அதுக்கு பாத்திரம் இல்லை சார், நான் ஒதுங்கிக்கிறேன் சார். ஆனால் பவுல் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற ரகசியங்களோட கணக்கு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நீ கொடுக்குற லட்சங்கள் கோடிகள் எல்லாம் ஒரு விஷயமா என்கிற ஒரு கௌரவம் அவன் பிரசங்கத்தில் இருந்தது. ஐயா ஏதோ பாட்டு போடுறோம் ரெண்டு காசு பார்த்து போட்டுட்டு போங்கயா என்கிற இடத்தில் இருக்கிறவன் ஊழியன் அல்ல. உங்கள்கிட்ட வந்து நீ வந்து இவ்வளவு உங்களுக்கு கொடுக்கலாமான்னு ஒரு ஆள் இப்போ வந்து திங்க் பண்ணாலே நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த காலிங் எந்திரிக்கணும். இட் இஸ் நாட் மேட்டர் ஆஃப் மணி, இட்ஸ் த மேட்டர் ஆஃப் தாட்ஸ். தாட்ஸை பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான், நாட் மேட்டர் ஆஃப் மணி. அப்போ அந்த வசனம் ஒன்று குறைந்த 9 இருக்குன்னு நினைக்கிறேன். வாசிங்க, 1 Corinthians 9:11 வாசிங்க. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க, பவுல் சொல்றார் சார், பவுல் சொல்றார் சார், நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க, உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால், உங்களிடமிருந்து சரீர நன்மைகளை அறுத்தால், அது பெரிய காரியமா? அது பெரிய காரியமா? என்ன திமிரு பாருங்க சார். இமானியல் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை வந்து திருநெல்வேலியில் நடத்தினார். சச் அ வண்டர்ஃபுல் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் கிராண்ட் சக்ஸஸ் மீட்டிங். அதில் ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே எல்லாம் ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டே கொஞ்சம் லைட்டாக க்ரௌடு கொஞ்சம் ஒரு 10-20% எம்டி சேர்ஸ் இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு நடந்த அற்புதங்கள் மட்டும் 200 அற்புதம். ஒரு அற்புதத்துனா அப்போ காது கேட்காமல் இருக்க ஒருத்தன் காது கெட்டுருச்சு, ஹார்ட் பேஷண்ட்டு, ஹார்ட் சரியாயிடுச்சு. அவர் ஒரு பிஸ்னஸ் மேன், எப்படி கணக்கு போட்டார், இந்த கூட்டத்துக்கு ஒரு 15-20 லட்சம் செலவழிச்சிருப்பாரு, ஆனால் 200 கேஸ் சுகமாயிருக்குல்ல, ஒவ்வொரு கேஸுக்கும் எவ்வளவு செலவழிச்சிருப்போம்னு கணக்கு போட்டு 200 அற்புதத்துக்கு குறைஞ்ச 2-2.5 கோடிக்கு மேலே அவன் காசு கொடுத்து செய்ய வேண்டியது இலவசமாக தேவன் செஞ்சிருக்கிறார். கைத்தட்டுங்க ஒரு தான் அவருக்கு. நீ என்னையா செய்ய முடியுமா? அவனால் வெளியில் இன்னும் குறை சொல்கிறவனால செய்ய முடியுமா அது? அப்போ 200 அற்புதம் அசால்ட் எடுக்க முடியாது. 200 அற்புதத்துக்கு என்ன இருக்குது? ரேட் இருக்கு, ரேட் இருக்கு. அந்த ரேட்டை கணக்கு பண்ணி சொல்றாரு, வந்து எத்தனையோ கோடிக்கு அற்புதத்தை கர்த்தர் உருவா பெருமான அற்புதத்தை செஞ்சப்ப 20 லட்சம்னா ஒரு மேட்ரா சார். கையை தட்டுங்க சார். புரியுதா எப்படி வராருன்னு? அதைத்தான் பவுல் சொல்றான், நாங்கள் ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுப்பது பெரிய காரியமா? இந்த இடத்துல இருந்து தான் ஊழியக்காரன் ஊழியம் செய்யணும். ஏதோ ஐயா பிழைக்கத்தக்கன பரிசு பொருளை குறைத்து கொண்டு அவெல்லாம் வேற ஏரியாவில் இருக்கான். ஆமாம், நம்ம மக்கள் யாரும் இல்லை, பொதுவாக சொல்கிறேன். ஜஸ்டின்லாம் நீ எதிர்பார்த்துறவே கூடாது, பெரிய காரியமா அப்படின்ட்டு போயிடுவாங்க. 2 கோடி ரூபா ஐயா வச்சுக்காங்க. ஆமாம், பெரிய காரியமா? நான் உனக்கு கொடுத்துருக்கிறது 200 கோடி ரூபா, 2500 கோடி ரூபாய் சம்பாதிக்கத்தக்க ரகசியத்தை பேசியிருக்கிறேன் உனக்கு. ஒரே அல்வாகன்ற ரகசியத்தை வச்சு மில்லியனர் ஆயிட்டாங்க சார். இதே பிரேம விளாசத்துக்கு ஒரே அல்வாகன்ற ரகசியத்தை பில்லியனர் ஆயிட்டாங்க. முறுக்கில் கொஞ்சம் உப்பு எப்படி போடணும், பில்லியனர் ஆயிட்டாங்க. ஒரு ரகசியம், உனக்கு எத்தனை ரகசியத்தை தேவன் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, அது எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு உன் ஆவி, ஆத்மா, சரீரம், தொழில், குடும்பம் அத்தனையும் வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. ஆமென் சொல்லுவோம். ஆகவே காணிக்கை என்பது ஆத்தும நன்மைகளை அறுத்த இடத்திலே சரீர நன்மைகளை விதைப்பது. கைத்தட்டுங்க ஒரு தவறு. ஆமென், ஆமென்.